இந்தியாவுடைய முன்னணி பைக் நிறுவனமான ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் இன்னைக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை அறிமுகப்படுத்த போறாங்க. உலகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பைக் ரசிகர்கள் ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 4th ஆன இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் இ பைக்கை ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் EICMA 2024 வாகன கண்காட்சி வாயிலா அறிமுகப்படுத்த போறாங்க. சோ ஒட்டுமொத்த பைக் லவர்ஸோடைய பார்வையுமே இந்த வாகன கண்காட்சி மேலதாங்க இருக்கு. ஆல்ரெடி இவங்க வெளியிட்ட ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து செட் ஆயிருக்கும். அந்த ட்ரெய்லர் வந்து நீங்களே பாருங்க, அவ்வளவு அழகா இந்த ட்ரெய்லரை வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க. ஒரு கூஸ்பமே செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளோட டிசைனை பார்த்தோம்னா World War II நடக்கும் பொழுது ஃபிளைங் ஃபிளியா அப்படின்னு சொல்லக்கூடிய ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துடைய அந்த பைக், அந்த மோட்டார் பைக்கோடைய டிசைனை தான் இப்ப இந்த எலக்ட்ரிக் பைக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் இதை பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுதே எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குங்க. சமீபத்துல இந்த ஃபிளைங் ஃபிளியா அப்படின்ற பேருக்கான காப்பி ரைட்ஸையும் ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டே ஆகணுங்க. இன்னொரு எண்ணில் பார்த்தோன்னா ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துடைய எலக்ட்ரிக் பைக் மாடல் இதுதான் சொல்லி இன்டர்நெட்ல ஒரு சில இமேஜஸ் ரொம்ப வைரலா பரவிட்டு இருந்ததுங்க. ஸோ அதோடைய லுக்ஸ் பாக்குறப்ப ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துடைய கிளாசிக் இன் ஸ்டைல தழுவியதா இந்த வாகனம் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. எல்இடி ஹெட்லாம்ப்லாம் இருக்குது, எல்இடி டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, அட்ஜஸ்டபிள் பிளேக் லீவர்ஸ் இருக்கு, சுவிட்ச் கியர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐசிஇ பவர்டு ராயல் என்ஃபீல்ட் மோட்டார் சைக்கிள்ஸோடைய எடுத்திருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் பத்தின ஒரு ரேஞ்ச் ஸ்பெக்ஸ் பேட்டரி சைஸ் இது எதுவுமே நமக்கு தெரியலங்க. ஆனா இதோடைய சைஸ் ஸ்லிம் டிசைன்ல இருக்கும் அப்படின்னும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகக்கூட வகையில டிசைன் பண்ணியிருப்பாங்க, பேட்டரி பேக் வந்து ரிமூவ் பண்ண முடியாத வகையில டிசைன் பண்ணியிருப்பாங்கலாம் தகவல்கள் செய்திகளில் வெளிவந்திருக்குங்க. ஒரு ஹை காஸ்ட் பேட்டரி பேக் கொண்டதாகவும் ப்ரீமியம் போர்ஷனிங் உடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான எலக்ட்ரிக் வெஹிக்கிளா தான் நிச்சயமா கொண்டு வருவாங்கப்பா அப்படின்லாம் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கான்பாக்ஸ்ல மறக்க அப்டேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.